முன்னொரு காலத்துல அவந்தி ராஜ்யத்தை சித்திரசேனங்கிற ராஜா ஆண்டு வந்தாரு. அந்த ராஜாவுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஆண் குழந்தை பிறக்கணுங்கிற ஏக்கத்தோட இருக்காங்க. இது இப்படி இருக்கும் போது ஒரு நாள், எதுக்கும் இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணி பாருங்க ராஜகுரு. இப்ப மகாராணிக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. மகாராஜா, அத நான் எப்படி பார்த்து சொல்ல முடியும்? ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு என்னால பார்த்து சொல்ல முடியாது. உங்களுக்கு வாரிசு வேணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த இறைவன் என்ன முடிவு பண்ணிருக்கானோ அதுதான் நமக்கு கிடைக்கும். வாரிசே இல்லாத ராஜான்னு என்னை எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ராஜ்யத்தை வேற ஒருத்தங்க கையில குடுக்கறதுக்கு என்னோட மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இப்ப பிறக்க போறது கண்டிப்பா ஆண் குழந்தையா தான் இருக்கணும். உங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாராஜா, கண்டிப்பா உங்களோட இந்த கோரிக்கை நிறைவேறும். அப்ப நான் விடைபெறட்டுமா மகாராஜா? இத பாருங்க மகாராஜா, நான் எல்லாத்தையும் கேட்டேன். இந்த தடவை கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஒருவேளை அப்படி பிறக்காம போனா நீங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டா அவங்க மூலமா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகாராணி, நீ அப்படி சொல்லக்கூடாது. நீதான் என்னோட உயிர், உனக்கு எதிரா நான் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த இறைவனோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். இதுக்கு அப்புறம் ரெண்டாவது திருமணத்தை பத்தி மட்டும் பேசாத. எனக்கு மட்டும் நீங்க ரெண்டாவது திருமணம் செய்யறது இஷ்டமா என்ன? நம்ம ராஜ்யத்துக்கு வாரிசு வேணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் சொன்னேன். இப்படியே கொஞ்ச நாள் கடந்த பிறகு மகாராஜா எதிர்பார்த்தபடியே ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த சமயத்துல மகாராஜா எதிரி நாட்டு படையோட யுத்தம் பண்ணிக்கிட்டு அவங்க ராஜ்யத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு. ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இனிப்பான செய்தியை மகாராஜா கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ராஜகுரு, உடனே நம்ம மகாராஜாவுக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க. மகாராணி, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை மகாராணி. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம ராஜ ஜோசியரை வரவழைச்சு குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா நல்லா இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுது. ஜாதகம் கணிச்சு பாக்கறதுக்கும் மகாராஜா கிட்ட தகவல் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ராஜகுரு? மகாராணி, என்னால உங்ககிட்ட இப்ப எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாராஜா கிட்ட அவருக்கு ஆண் குழந்தை பிறந்த தகவலை தெரிவிப்போம். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராணி. உங்க பேச்ச கேக்கும் போதே எனக்கு ஏதோ அபசகுணமா தெரியுது ராஜகுரு. விஷயம் என்னன்னு எனக்கு தயவு செய்து தெளிவுபடுத்துங்க ராஜகுரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராணி. நம்ம ராஜ ஜோசியருக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப அவர் வர்ற நேரம் ஆயிடுச்சு. அவர் வந்ததும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்துறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்போ ராஜ ஜோதிடர் அங்க வராரு. பிறந்த ராஜகுமாரனோட ஜாதகத்தை பாக்கறாரு. பாத்துட்டு மகாராணி கிட்ட, மகாராணி, இந்த செய்திய உங்ககிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க தயங்காம எனக்கு சொல்லுங்க ஜோசியரே. சொல்லுங்க, என்ன விஷயம்? மகாராணி, ராஜகுமாரனோட ஜாதகம் சுத்தமா சரியில்லை. இவர் ரொம்ப கூர சுபாவம் கொண்டவரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவரை சேர்ந்தவங்க எல்லாரும் படாத கஷ்டங்களை படுவாங்க. அப்புறம் இந்த ராஜகுமாரன் கையால் நம்ம மகாராஜாவுக்கு உயிர் ஆபத்து இருக்குது. கிரகங்கள் எல்லாமே கெட்டதை தான் காட்டுது மகாராணியார். இந்த குழந்தையால் நம்ம ராஜ்யத்துக்கே ஆபத்து. இதை நான் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க மகாராணி. ராஜ ஜோதிடரே, நீங்கள் இன்னொரு தடவை நல்லா பாருங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. ராஜகுரு, நீங்களாவது இவருக்கு சரியாக எடுத்து சொல்லுங்க. இவர் நம்ம ராஜ்யத்தோட நம்பிக்கையான ராஜ ஜோதிடர் மகாராணி. இது வரைக்கும் இவர் சொன்னது எதுவுமே பொய்யானது இல்ல. இவர் சொன்னதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே இந்த விஷயத்தை நம்ம மகாராஜா கிட்ட தெரியப்படுத்தணும். மகாராணி, அவசரப்படாதீங்க. ஒரு நாள் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மகாராஜா கிட்ட சொல்லலாம். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்றீங்க ராஜகுரு? ஒரு நாளைக்குள்ள இவனோட ஜாதகம் மாறிடுமா என்ன? நம்ம ராஜ ஜோதிடர் சொல்றதெல்லாம் உண்மை, நான் எப்படி நம்புறது? சரி, ஒரு நாள் காத்திருந்து ராஜாவுக்கு தகவல் சொல்லலாம்னு சொல்றீங்கல்ல, அது வரைக்கும் வேற ஒரு ஜோதிடரை வரவழைச்சு இன்னொரு தடவை ராஜகுமாரனோட ஜாதகத்தை கணிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்படி ராஜ்யத்தை சுத்தி இருக்கிற பல ஜோதிடர்களை வரவழைச்சு ராஜகுமாரனோட ஜாதகத்தை கணிக்க சொல்றாங்க. அவங்களும் ராஜ ஜோதிடர் சொன்னதையே சொல்றாங்க. பாத்தீங்களா மகாராணியாரே, ராஜகுமாரனோட ஜாதகத்தை யார் கணிச்சாலும் எல்லாரும் ஒரே மாதிரியா தான் சொல்றாங்க. இதுக்கு மாற்றா வேற எந்த ஒரு பரிகாரமும் இல்லன்னு வேற சொல்றாங்க. அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்றது ராஜகுரு? அதுக்காக நம்ம குழந்தைய விட்டுட முடியுமா? என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. மகாராணி, நான் சொல்றது கொஞ்சம் நீங்க கவனமா கேளுங்க. இந்த குழந்தைய நாம எங்கேயாவது காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வர்றது நல்லது. அப்படி பண்றதுக்கு என்னோட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ராஜகுரு. பெத்த மகனை எப்படி அனாதையா விட முடியும்? அதுவும் இந்த விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா
நம்ம ரெண்டு பேரோட தலையும் கண்டிப்பா தப்பாது. இன்னொரு தடவை நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க மகாராணி. இந்த ராஜகுமாரன் வளர்ந்து பெரியவனாகி இந்த ராஜ்யத்தையும் இந்த ராஜ்யத்தில் உள்ள மக்களையும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்குறத மட்டும் இல்லாம மகாராஜாவுக்கு இவன் கையால உயிராபத்தும் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்து உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும் மகாராணி. நானும் இதுக்காக ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இந்த குழந்தையை கொண்டு போய் நாம காட்டுல விட்டுட்டு அதுக்கு பதிலா நாம வேற ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு வருவோம். மகாராஜா கிட்ட நாம எடுத்துக்கிட்டு வந்த குழந்தை தான் ராஜகுமாரன்னு சொல்லுவோம். நீங்க சொல்ற மாதிரியே ராஜ்யத்தை பாழாக்குற குழந்தை உயிரோடவே இருக்க கூடாது. அவனோட இடத்துல வேறொரு குழந்தைய வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கறேன். ஆனா இந்த விஷயம் எக்காரண கொண்டும் மகாராஜாவுக்கு தெரியவே கூடாது. இங்க இருக்கிறது நாம ரெண்டு பேர் மட்டும்தான். இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். மகாராணி, நான் உடனே இந்த குழந்தைய கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வேறொரு குழந்தைய கொண்டு வரேன். அப்படி ராஜகுரு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சிட்டு வந்துடுறாரு. நான் இதை எல்லாத்தையும் ராஜ்யத்தோட நன்மைக்காக மட்டும்தான் செய்யறேன். ஈஸ்வரா, என்னை மன்னிச்சிரு. இந்த குழந்தை எப்படியும் ஏதாவது ஒரு மிருகத்துக்கு தான் ஆகாரம் ஆக போகுது. இந்த குழந்தையோட இடத்துக்கு நான் வேறொரு குழந்தைய தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வேறொரு குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து மகாராணி கிட்ட ஒப்படைக்கிறாரு. மகாராணி, இவனோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு ரகசியமா நம்ம ராஜ ஜோசியர்கிட்ட கேட்டு கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த குழந்தை கண்டிப்பா மகாவீரனா வருவான். மகாராஜாவுக்கும் உங்களுக்கும் எப்போதும் பக்கபலமா இருப்பான். இதுக்கப்புறமும் நீங்க தாமதப்படுத்தாதீங்க ராஜகுரு. உடனே ராஜகுமாரன் பிறந்த விஷயத்த மகாராஜாவுக்கு தெரியப்படுத்துங்க. இங்க எதிரி ராஜ்யத்துக்கிட்ட போரிட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மகாராஜா திரும்பி வந்து வாரிசு பிறந்திருக்காங்கிற தகவலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அந்த புறத்துக்கு போய் சேர்ந்து மகாராணி கிட்ட போறாரு. நல்ல சுபவார்த்தைய சொல்லியிருக்க மகாராணி. நமக்கு வாரிசு பிறக்குமோ பிறக்காதோன்னு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தோம். இப்ப அந்த ஆண் குழந்தைய நமக்கு வாரிசா கொடுத்திருக்காரு அந்த இறைவன். பாத்தியா, இவன் பிறந்த நேரம் நம்ம எதிரி நாட்டை போரிட்டு வெற்றி பெற்றுட்டோம். எல்லாம் அந்த கடவுளோட கருணை, அதனாலதான் யுவராஜன் பிறந்திருக்கான். அப்படி மகாராஜா தனக்கு ஆண்மகன் பிறந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது இப்படி இருக்கும் போது இங்க காட்டுல, அலாதரா, இதோ வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம்டா அலாத. யாரியா அந்த குழந்தை? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு குழந்தை கிட்ட கொஞ்சிட்டு இருக்க. யாரோ கஷ்டப்படுறவங்க இந்த குழந்தைய காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பாத்தியா, இந்த குழந்தையோட முக லட்சணத்தை, ரொம்ப அழகா இருக்கான்ல. இவனை பத்தின விவரத்தையெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இவன் குடிக்கிறதுக்கு பால் குடு. குழந்தை பாவம் ரொம்ப பசியோட இருக்குது. இரு இரு, இப்பவே குடுக்கறேன். பாத்தியாயா, பாலை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். பாத்தியா, நமக்கு குழந்தை இல்லைன்னு அந்த கடவுளே நமக்கு குழந்தைய அனுப்பியிருக்காருயா. ரொம்ப அழகா இருக்காயா. ஆமா ராமாயி, இன்னில இருந்து இவன் தான் நம்ம புள்ள. இவனை என் சாம்ராஜ்யத்துக்கே தலைவனாக்குறேன். நீ வேணா பாரு இவனை நான் எந்த அளவுக்கு வீரனாக்குறேன்னு. எதுக்கு? உன்ன மாதிரியே இவனையும் திருடனாக்க போறியா? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இவனை நாம நல்லா படிக்க வைக்கலாயா. அந்த படிப்பெல்லாம் நமக்கு சரி வராது. ஆனா இவன் முக லட்சணத்தை பார்த்தாலே திருட்டுக்கள அப்படியே நிறைஞ்சிருக்கு. இன்னிலிருந்து இவன் பேரு நாகன், நகத்திருட நாகன். அப்படி அந்த நாகனுக்கு சின்ன வயசுல இருந்தே அனைத்து விதமான யுத்த வித்தைகளையும் கத்து கொடுக்கறாரு. இது இப்படி இருக்கும் போது ஒரு நாள், இத பாருங்க ஊர் தலைவர, ஒழுங்கு மரியாதையா அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் தானியத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஊர்ல யாரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. இத பாரு கங்கா, நீ இப்படி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நீ எங்க கிராமத்துக்கு வந்து எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போற. இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? இப்படி இருந்தா நாங்களாம் எப்படி பொழைக்கிறது? இத பாருங்க ஊர் தலைவரே, நான் வர்றது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படின்னா ஒரு வருஷத்தோட லாபத்தை நான் உங்களுக்கே விட்டு கொடுத்துட்றேன். இத பாரு, எனக்கு நியாயம் தர்மங்கிற பேச்செல்லாம் சுத்தமா பிடிக்காது. மரியாதையா நான் சொல்றத கேட்டு உங்க உயிரையெல்லாம் காப்பாத்திக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த தானியங்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிற நேரத்துல, இத பாரு கங்கா, படை வீரர்கள் எல்லாம் உன்ன சுத்தி வளைச்சிருக்கோம். மரியாதையா நாங்க சொல்றத கேளு, இல்ல நீ உயிரோட இருக்க மாட்டேன். என்னடா ஊர் தலைவரே, நீ என்னையே மகாராஜா கிட்ட புடிச்சு கொடுக்கலான்னு பாக்குறியா? உன்னை நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இங்கிருந்து போயிடலாம். இவனு கையில சிக்கினா அப்புறம் நம்மள உயிரோடவே விட மாட்டானுங்க. அப்படின்னு அவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு வேகமா ஓடிடுறாங்க. அவங்களை விடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உயிரோட பிடிக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள கொன்னுடுங்க.
அந்த கங்கா இப்பவும் தப்பிச்சிட்டான். ஆனா இன்னொரு தடவை கையில கிடைச்சான்னா என் கத்தியால அவனுக்கு சாவு உறுதி. இந்தாங்க உங்ககிட்ட அவன் பறிச்ச செல்வங்கள் மற்றும் தானியங்கள். அந்த கங்கா திரும்பவும் வந்து எங்களை துன்புறுத்துவானோன்னு எங்களுக்கு பயமா இருக்குங்க. அடுத்த தடவை அவன் வந்தானா எங்க யாரையும் உயிரோட விட மாட்டான். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு அப்புறம் இந்த கிராமத்தோட எல்லா பக்கம் கூட அவனால வர முடியாது. மகாராஜா ஊரு முழுக்க பாதுகாப்ப பலப்படுத்த சொல்லியிருக்காரு. அவனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. காயமடைஞ்ச கங்கா வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அப்பா ரொம்ப பெரிய காயம் ஆயிடுச்சு, வலி தாங்க முடியலையே. என்னையா கால இவ்வளவு பெரிய கட்டு கட்டி இருக்க, என்னாச்சு? ஊரை கொள்ளையடிச்சிட்டு திரும்பி வரும்போது அரசாங்க வீரர்கள் எங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. நாங்க திருடிட்டு வந்த பணம் நகை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கூட்டாளிகள் மூணு பேரையும் அவங்க கொன்னுட்டாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தல்லையா, நாம இது வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிருக்கோம். இருக்கிறத வச்சுக்கிட்டு இங்கேயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழலான்னு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்க. நீ கேட்டாதானே, போதா குறைக்கு நம்ம பையனையும் திருடனாக்குற திருடனாக்குறன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த திருட்டு தொழில எங்க தாத்தா முப்பாட்டங்காலத்துல இருந்து நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். இத நிறுத்த சொன்னா என்னால அது முடியாது. அந்த ஊர் தலைவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அரசாங்க அதிகாரிகிட்ட சொல்லி வர வச்சிருப்பான். இனி அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அடுத்த முறை அவனோட சாவு என் கையில தான். போதியா, நிறுத்து. இப்ப உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. அவரு பொண்டாட்டி என்னதான் சொன்னாலும் அத பொருட்படுத்தாம காதலையே போட்டுக்காம வெளியே வராரு கங்கா. கங்கா எடுத்து வளர்த்துட்டு இருக்கிற 6 வயசு பையனான நாகா அவரை பார்த்து, என்னப்பா கால காயமா இருக்கு, என்னாச்சுப்பா? அரசாங்க வீரர்கள் என்ன தாக்கிட்டாங்க நாகா, அவங்க என் காலிலேயே அம்பெய்திட்டாங்க. அப்பா உங்களை காயப்படுத்தின அந்த வீரர்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே போய் அந்த வீரர்களை கொன்னுறேன். ஆஹா பலே நாகா பலே, நீ என் மகங்கிறத நிரூபிச்சிட்டடா நாகா. ஆனா நீ இப்ப ரொம்ப சின்ன பையன்டா. நான் சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லா வித்தைகளையும் நீ கத்துக்கிட்டன்னு வச்சுக்க. உன்னை விட மாவீரன் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இந்த அம்பால குறி பார்த்து சரியா தாக்குவேன்ப்பா. இப்ப பாருங்க, உங்க முன்னாடியே நான் அம்பு விடுறேன். பாத்தீங்களாப்பா, நான் இந்த மாங்காவை குறி பார்த்து எப்படி அடிச்சேன்னு. எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வித்தைகளை சொல்லி கொடுங்கப்பா. கண்டிப்பா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன் நாகா. நீ என்ன விட பெரிய கொள்ளக்காரனாகணும். இது இப்படி இருக்கும்போது அந்த நாட்டு மகாராஜாவோட வாரிசான விக்ரமசேனனும் அதே மாதிரி போர் வித்தைகளை கத்துக்கிட்டு இருக்காரு. சபாஷ் விக்ரமா சபாஷ், வால் சுழற்றுதுல நீ நல்ல திறமைய காட்டுற. இந்த சின்ன வயசுலயே நீ இந்த வித்தைய நல்லா புரிஞ்சு கத்துக்கிற. சொல்லணும்னா வால் வித்தையோட மட்டும் இல்லாம மல்யுத்தம், வில்வித்த, குதிரை சவாரி இந்த மாதிரி நிறைய வித்தைகளை நீ கத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த எல்லா பயிற்சிகளையும் நீ நல்லா கத்துக்கணும்னா முதல்ல உனக்கு நல்ல செறிவு இருக்கணும். கண்டிப்பா கத்துக்கிற குருவே. செறிவுனா என்ன குருவே? செறிவுனா என்னன்னா நீ கத்துக்கிற கல்வியிலிருந்து உன் கவனத்தை திசை திருப்பாம குரு சொல்லி கொடுக்கறத நல்லா கத்துக்கிறது தான். குருவுக்கு வணக்கம். என் மகனோட கல்வி பயிற்சி எப்படி போயிட்டு இருக்கு குருவே? நீங்க சொல்றபடி கத்துக்கறானா? உங்க மகனை பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. இவ இந்த சின்ன வயசுலயே ரொம்ப ஸ்ரத்தையோட படிக்கிறான். மகாராஜா இவனுக்கு பருவ வயசு வரும்போது நல்ல மாவீரனா வர்றது உறுதி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, உங்க குருகுலத்துல அவன் பயிற்சிகளை கத்துக்கிட்டானா அவன் கண்டிப்பா ஒரு மாவீரன் தான். மகாராஜாவுக்கு வணக்கங்கள். மறுபடியும் அந்த திருடன் கங்கா தப்பிச்சிட்டான். அவன் கூட வந்த 3 பேரை மட்டும் நம்ம வீரர்கள் கொன்னுட்டாங்க. நாம அத்தனை வீரர்களை அனுப்பியும் எப்படி அவன் தப்பிச்சு போனான்? அடுத்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. யாராவது கங்காவை பார்த்தாலோ அவனை பத்தின தகவலை கொடுத்தாலோ 10,000 பொற்காசுகள் பரிசா வழங்கப்படும். ராஜ்யத்துல தண்டோரா போட சொல்லுங்க. அப்பா கொள்ளைக்காரனா என்னப்பா? கொள்ளைக்காரனா கிராமத்துக்குள்ள புகுந்து மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தானியம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போறவன். அப்படினா அந்த கொள்ளைக்கார கங்காவை நான் பிடிக்கிறேன்ப்பா. கேட்டீங்களா குருவே, இவன் இந்த சின்ன வயசுலயே இவன் எவ்வளவு மகத்தான விஷயங்களை பேசுறான். அந்த கடவுள் எனக்கு தகுந்த வாரிசதான் கொடுத்திருக்காரு. நீங்க தொடருங்க குருவே, நான் விடை பெறறேன். இப்படியே கொஞ்ச காலம் கடந்ததுக்கு அப்புறம், மகாராஜா அந்த கொள்ளக்காரன் கங்கா வரப்போற அமாவாசை அன்னைக்கு ராமாபுரத்துல தாக்குதல் நடத்தி கொள்ளையடிக்க போறதா நமது ஒற்றர்கள் மூலமா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த முறை அந்த கங்கா தப்பிக்கவே கூடாது. அவன் அங்கேயே கையும் களவுமா புடிச்சிட்டுவாங்க. நம்ம படை தளபதிகளே இந்த தடவை களத்துல இறங்குறாங்க மகாராஜா, அதனால இந்த தடவை கங்கா தப்பிக்கவே முடியாது. இது இப்படி இருக்கும்போது காட்டுல ரங்கா தன்னோட கூட்டாளிகள் கிட்ட, இத பாருங்க, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
நாம கொஞ்சம் அசந்தா போதும், அப்புறம் நம்ம உயிர் போறது உறுதி. நாம ராமாபுரத்துல தாக்குதல் நடத்தி கொள்ளையடிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம ரங்காபுரத்துல கொள்ளையடிக்க போறோம். அங்க விஷ்ணுவர்தன் ஒரு பெரிய வியாபாரி இருக்கான். இந்த தடவை நம்ம இலக்கு விஷ்ணுவர்தன் தான். நாம கொஞ்ச நாளைக்கு எந்த கொள்ளையிலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது கங்கா. எதுக்காக சொல்றேன்னா, உன்னை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10,000 தங்க பொற்காசுகள் பரிசா கொடுக்க போறேன்னு அறிவிச்சிருக்காங்க. ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் இப்ப ரொம்ப உஷாரா இருக்காங்க. நான் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் அவங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக இன்னைக்கு ராமாபுரத்தை தாக்கி கொள்ளையடிக்க போறேங்கிற பொய்யான தகவலை சொல்லியிருக்கேன். அவங்களோட கவனமெல்லாம் இப்ப ராமாபுரத்து மேலதான் இருக்கும். நாம எந்த குறையில்லாம ரங்காபுரத்தை சூறையாடிடலாம். நாம அங்க தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னும் 2 நாள் நமக்கு கால அவகாசம் இருக்கு. இதுக்கப்புறமும் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு எல்லாரும் தாக்குதலுக்கு தயாராயிருங்க. அப்படி 2 நாள் கடந்ததுக்கு அப்புறம் கங்கா ரங்காபுரத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக தன்னோட கூட்டாளிகளோட போறாரு. அங்க பாருங்க, கங்கா தான் கூட்டாளிகளோட இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். இந்த முறை நாம அவனை தப்பிக்க விடக்கூடாது. நாம ரங்காபுரத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டோம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அங்க பாருங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப தாக்குங்க. எப்படி நாம ரங்காபுரம் தான் வரங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இத பாரு கங்கா, அவங்க நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. நாம இப்பவே திரும்பி போயிடுறது நமக்கு நல்லது. இல்லனா நாம எல்லாரும் இங்கேயே உயிரை விட வேண்டியதுதான். நீ சொல்றது சரிதான். அவங்க ஆளுங்க அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்மள யாரோ ஒருத்தந்தா அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கான். நாம திரும்பி போலாம். போன முறையே நாம 3 பேரை இழந்திருக்கோம். வீரர்களே, அவங்க திரும்பி போக பாக்குறாங்க. அவங்க தப்பிச்சு போக நாம விடக்கூடாது. அவங்கள விரட்டி பிடிங்க. என்ன கங்கா, இனி நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை மகாராஜா சிறப்பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனா உன்னை உயிரோட விட்டான்னா நீ மறுபடியும் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. உன்னை இங்கேயே கொன்னுடுற. அப்பாவ அரசாங்க படை வீரர்கள் கொண்டுட்டாங்களாமா? ஆமாண்டா கண்ணா, உங்க அப்பாவ அந்த அரசாங்க வீரர்கள் கொன்னுட்டாங்கடா. அப்படினா உங்களை நான் சும்மா விட மாட்டேம்மா. எங்க அப்பாவை கொன்ன அரசாங்க படை வீரர்களையும் அந்த மகாராஜாவையும் நான் கொல்றேம்மா. அப்படி வளர்ந்து பெரியவனான நாகா தான் அப்பாவோட சாவுக்கு காரணமான அந்த அரசனை பழிக்கு பழி வாங்குறாரா? நாகா போலவே இங்க வளர்ந்து பெரியவனான விக்ரமன் அந்த நாகாவை எப்படி எதிர்கொள்றாருன்னு 2வது பாகத்துல பாக்கலாம்.